மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தினந்தோறும் நாம் ஒவ்வொரு திருப்புகளாக கேட்டும் ரசித்தும் விரிவுரையை சிந்தித்தும் நாம் தினம் இன்புறுகிறோம் அல்லவா? அந்த வழியில் இன்று பழனியிலிருந்து ஒரு பாடல், கடலை பொறி அவரே என்னும் பாடல். இந்த பாடலை முதலில் நாம் வரி வடிவில் கண்டு ரசிக்கலாம். கடலை பொறி அவரை பல கனி கழை நுகர் கடின குட உதர விபரீத கரட தட மும்மத நளின சிறு நயன கரிணி முகவரது துணைவோனே வடவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வலம்பரு மரகத மயில் வீரா மகபதி தரு சுதை குரமினோடு இருவரும் மறுவு சரசவித மணவாடா அடல் அசுரர்கள் குல முழுதும் மடிய உயர் அமரர் சிறியை விட எழில் மீறும் அருண கிரண ஒளி ஒளிரும் அயிலை விடும் அரஹர சரவண பவலோலா படல உடுபத்தியை இதழி அணி ஜடில பசுபத்தி வர நதி அழகான பழ நிமலை அருள் செய் மழலை மொழி மதலை பழனி மலையில் வரு பெருமாளே. என்ன நேயர்களே, வரி வடிவில் கண்டீர்கள் அல்லவா? இப்பொழுது கருமாரி கருணா அவர்களின் இனிமையான இசையில் இந்த பாடலை கேட்டு மகிழலாம். கடலை பொறியவர் பலகனி கழை நுகர் கடின குட உதர விபரீத கடலை பொறியவர் பலகனி கழை நுகர் கடின குட உதர விபரீத கரட தடமு மத நளின சிறுநயன கரணி முகவரது துணை ஓனே கரட தடமு மத நளின சிறுநயன கரணி முகவரது துணை ஓனே படவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வலம் வர மரகத மயில் வீர வடவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வலம் வர மரகத மயில் வீர மகபதி தரு சுதை குரமினொடிருவர் மறுவு சரசவித மணவாளா மகபதி தரு சுதை குரமினொடிருவர் மறுவு சரசவித மணவாளா. என்ன நேயர்களே, கருணா அவர்களின் இசையில் மூழ்கியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எப்படி இருந்தது சொல்லவா வேண்டும்? இப்பொழுது நாம் விரிவுரைக்கு செல்லலாம். கடலை பொறி அவரை. கடலை என்றால் வேர்க்கடலை இருக்கிறது, கொண்டக்கடலை இருக்கிறது, பல விதமான கடலைகள் இருக்கின்றன. கருப்பு கடலை, வெள்ளைக்கடலை என்று பல விதமான கடலைகள். ஒன்றாயிரண்டா கடலை பொறி, அரிசி பொறி, நெல் பொறி என்று வகை வகையான பொறிகள் இருக்கிறது அல்லவா? அவரை. அதனால் கடலை பொறி அவரை இவைகளெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? பிள்ளையாருக்கு பிடிக்கும். கடலை பொறி அவரை பல கனி கழை. பல கனிகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ்நாட்டிலேயே எவ்வளவு வகையான கனிகள் கிடைக்கின்றன என்று. பல வகையான கனிகளும். கழை என்றால் கரும்பு. பிள்ளையாருக்கு கரும்பு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். அதனால்தான் நாம் யானைக்கு கரும்பை கொடுக்கும் பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். கழை என்றால் கரும்பு. நுகர், நுகர் என்றால் புசிக்கின்ற, உண்ணுகின்ற. கடின குட உதர, கடினமான குட என்றால் குட போன்ற வயிற்றை வைத்திருக்கிறார் பிள்ளையார். விபரீத கரட தடம் மும்மத, விபரீதம் என்றால் அதிசயமான, அதிசயமான தடம் என்றால் அடையாளம். இந்த மதம் பொழிகிறது அல்லவா, அந்த மதம் பொழியும் போது தடத்தை உண்டு பண்ணுகிறது, அடையாளத்தை முகத்தில் உண்டு பண்ணுகிறது. அடையாளம் அதிசயமான அந்த மதம் பாய்ந்த அடையாளத்தையும். மும்மத, மும்மதங்கள் உங்களுக்கு தெரியும், இங்கு இச்சை கிரியை ஞானத்தை குறிக்கின்றது. இவ்வளவு பெரிய முகத்தை கொண்ட யானைக்கு கண் எவ்வாறு இருக்கிறது? நளின சிறு நயன. நளினம் என்றால், நளின என்றால் அழகான என்றும் கூறலாம். நளின என்றால் தாமரை மலர். தாமரையை போன்ற சிறிய கண்களை கொண்டிருக்கிறது இந்த யானை. யானை என்றால் நாம் இப்பொழுது பிள்ளையாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நளின சிறு நயன கண்களையும் கொண்ட கரிணி முகவரது. கரிணி என்றால் யானை. யானை முகத்தை கொண்டவருடைய சகோதரன் என்று கூறுகிறார்.
கரணி முகவரது துணைவோனே, துணைவன் என்றால் சகோதரன், அவருக்கு பின் வந்தவர். வட வரையின் முகடு அதிர, வட என்றால் வடக்கு பக்கம், வட திசையில் இருக்கும் வரை என்றால் மலை, வடக்கு திசையில் இருக்கும் மலை எது? மேருமலை. வட வரையின் முகடு, முகடு என்றால் சிகரம், உச்சி. வட வரையின் முகடு அதிர, அப்படி அதிர்கிறதாம். எதனால் அதிர்கிறது? முருகன் வருகின்றான். எப்படி வருகின்றான்? மயில் மேல் வருகின்றான். வட வரையின் முகடு அதிர, ஒரு நொடியில் வலம் வரு மரகத மயில் வீர. ஒரு நொடியில் வலம் வருகிறானாம் அவன். எப்பொழுது உலகத்தை சுற்றி வந்தாலும் ஒரே நொடி வேகமாக பறக்கும் சக்தி அந்த மயிலுக்கும் இருக்கிறது. அது ஓட்டும் சக்தியும் முருகனுக்கு இருக்கிறது அல்லவா? முருகன் உட்கார்ந்து விட்டாலே அந்த மயில் பறந்து விடும். ஏனென்றால் முருகனுடைய சக்தி அதற்கு வந்துவிடும். ஒரு நொடியில் வலம் வரு, வலம் என்றால் சுற்றி வரும். ஒரு நொடியில் பழம் பெறுவதற்காக ஒரு நொடியில் எல்லா உலகத்தையும் வலம் வந்தார் அல்லவா? அதையும் நாம் கொண்டு கழிக்கலாம். ஒரு நொடியில் வலம் வரு மரகத மயில் வீரா. மரகதம் என்றால் பச்சை நிறத்தை கூறுகிறது. மரகதம் ஒளி வீசும் மரகதம். இந்த மயில் ஒளியை வீசுகிறதாம். பறக்கும் பொழுது ஒளியை வீசிக்கொண்டே போகிறது. இந்த ஒளி தன்னிடமும் இருக்கிறது, முருகனிடமிருந்தும் இது பெறுகிறது. மரகத மயில் வீரா, மயிலை வாகனமாக உடைய வீரனே. மகபதி தரு சுதை. மகபதி என்பவன் யார்? இந்திரன். தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் வளர்த்த சுதை. சுதா என்றால் குழந்தை, சுதை பெண். ஆகையால் இது தெய்வயானியை குறிக்கிறது. அவளுடனும் குரமின்னோடு மின்னல் போன்று இருக்கிறாள் அல்லவா? குரக்குலத்தில் பிறந்த வள்ளி குரமின்னோடு அவளோடும் இருவரும் மருவு சரசவித மணவாளா. இருவரும் பக்கத்தில், மருவு என்றால் பக்கத்தில் இருக்கிறார்களாம். ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூத்தம் ஊர் வலாரி மடமகள் ஆதாரபூதமாக வலம் இடம் உரைகின்றார்கள். அதனால் வலப்பக்கம் குரமின்னும் இடப்பக்கம் மகபதி தரு சுதையும் இருக்கிறார். அவனுக்கு என்ன? இருவர் மயலோ அமளி விதமோ என்று அழகாக ஆரவாரத்துடன் இருக்கிறான். சரசவித மணவாடா, சரசங்கள் புரிகிறான், காதல் புரிகின்றான். அவன் விதவித விதமாக காதல் புரிந்து சரசங்கள் புரியும் மணவாடா. கணவனே, இருவருக்கும் கணவன் அல்லவா? மணவாடா கணவனே. அடல் அசுரர்கள் குலம் முழுதும் மடிய. அடல் என்றால் வலிமை. அசுரர்கள் சிறிதும் குறைந்தவர்கள் அல்ல. அவர்கள் வினையால் அவர்கள் குணம் மாறியதே தவிர அவர்கள் வலிமையில் மிகுந்து இருந்தார்கள், சிறந்து இருந்தார்கள். அடல் அசுரர்கள் அசுரர் குலம் முழுதும் அடிய வேரோடு அழித்தான் முருகன். அசுரர்கள் குலத்தை வேரோடு அழித்தான். மடிய உயர் அமரர் சிறையை விட. அசுரர்கள் அழிந்து பட்ட பின் அமரர்களை சூரபத்மன் சிறையில் இட்டான் அல்லவா? அந்த தேவர்களை சிறையிலிருந்து மீட்டுக் கொடுத்தான். அவர்களை சொத்தையும் மீட்டுக் கொடுத்தான். அவர்களை சிறையிலிருந்தும் மீட்டுக் கொடுத்தான். எழில் மீறும் அருண கிரண ஒளி ஒளிரும். சாதாரணமாக ஒளி விடும். இது எழில் மீறும் என்றால் எல்லாவற்றையும் மிஞ்சிய ஒரு ஒளி, ஒளி கற்றை தன்னிடம் வைத்து கொண்டிருக்கிறதே இந்த வேல். அருண கிரண ஒளி. அருணம் என்றால் காலையில் எழுந்தவுடன் நாம் பார்த்தால் இந்த சூரியன் உதிக்கிறதே, சிவந்து உதிக்கிறது அல்லவா? உதிக்கின்ற செங்கதிர் என்று அபிராமி அந்தாதியில் நாம் காணுவோம். அதே போல் அருண கிரண, இந்த கிரணங்கள் எல்லாம் அவ்வளவு ஒளிவிடுகின்றதாம். எதில்? இந்த வேலில் ஒளிரும் ஐயிலை. ஐயில் என்றால் வேல். அப்படி ஒளி விடும் அந்த ஐயிலை, வேலை விடும் அரஹர சரவண பவ லோலா. அரஹர சரவண பவனே, லோலனே. சரவண மடுவில் உதித்தவன். சரவண பவன் என்றால் என்ன? உதித்தவன். சரவண பவன், சரவணம் என்றால் தர்பைக்காடு. அந்த தர்பைக்காட்டில் உதித்தவன். லோலா என்றால் திருவிளையாடல் புரிபவன், லீலைகள் புரிபவன். படல உடுபத்தியை. படலம் என்றால் கூட்டம். படலம் படலமாக உடு, உடு என்றால் நட்சத்திரங்கள். வானத்தில்
கூட்டம் கூட்டமாக நட்சத்திரங்கள் இருக்கின்றது அல்லவா? இதற்கு தலைவன் யார்? உடு பத்தி சந்திரன். நட்சத்திரங்களுக்கு தலைவன் சந்திரன். இதழி அணி ஜடில. இதழி என்றால் கொன்றைப்பூ. இதழ்களால் ஆன இதழ்களை கொண்ட கொன்றை மலர்களையும் தரித்திருக்கின்ற ஜடாமுடியை உடைய. பசுபத்தி. பசுபத்தி என்றால் யார்? பசுபத்தி எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமான். வரநதி. வரநதி வந்து கொண்டிருக்கும் நதி. ஏன் வந்து கொண்டிருக்கும் நதி? ஏனென்றால் அது ஜீவநதி. எப்பொழுதும் அந்த கங்கையில், கங்கையை பற்றி கூறுகிறார், கங்கையில் எப்பொழுதுமே தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் ஜீவநதியாகிய கங்கா தேவியும் அழகான பழ நிமலை அருள் செய். பழ நிமலை அருள் செய், அழகிய பழமை வாய்ந்த நிர்மலையாகிய அம்பிகை அருள் செய்யும் மழலை மொழி மதலை. மழலை சொல் பேசும் மதலை என்று கூறலாம், குதலை என்று கூறலாம். ஒரு குழந்தையை மதலை என்று கூறுவார்கள். குழந்தைகள் மழலை மொழி பேசி யாவரையும் கவர்ந்து இழுக்கும் தன்மை பெற்றது. எங்கு இருக்கிறான்? பழனி மலையில் வரு பெருமாளே. இவ்வாறு இருக்கும் முருகன் பழனி மலையில் எழுந்தருளியிருக்கிறான். இப்பொழுது இந்த பழனி மலையில் இருக்கின்றானே இந்த பெருமாளை பற்றி நாம் கவனிக்க வேண்டும். பழனி மலைக்கு ஒரு முறை போகர் வந்தார். எதற்காக வந்தார்? தவம் செய்ய வந்தார். அப்பொழுது அன்னை பார்வதி, முருகக்கடவுள், அகஸ்தியர் மூவரும் அவரிடம், நீங்கள் நவபாஷாணத்தில் ஒரு சிலை வடிக்க வேண்டும், முருகனுக்காக வடிக்க வேண்டும் என்று கூறினார். உடனே அவர் 4000 மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு 81 சித்தர்களின் உதவிகளை கொண்டு 9 அந்த சிலையை வடித்தார். மேலும் முருகனுக்கு பழனியில் 6 அபிஷேகம் நடக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இங்கு பஞ்சாமிர்தம் பிரசித்தமானதாக இருக்கிறது. தண்டாயுதபாணி இருக்கிறாரே, அவர் எந்த திசையை நோக்கி காட்சி கொடுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? மேற்கு திசையில். மேற்கு திசையில் யார் இருக்கிறார்கள்? கேரள மக்கள் இருக்கிறார்கள். அதனால் கேரள மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு தன்னை பார்க்கிறானே என்று அவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்குகிறதாம். தண்டாயுதபாணி இருக்கிறாரே, அவர் எந்த திசையை நோக்கி காட்சி கொடுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? மேற்கு திசையில். மேற்கு திசையில் யார் இருக்கிறார்கள்? கேரள மக்கள் இருக்கிறார்கள். அதனால் கேரள மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு தன்னை பார்க்கிறானே என்று அவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்குகிறதாம். அப்படி சரவண பவ லோலன் என்ன செய்கிறான்? லோலன், லோலன் என்றால் என்ன? திருவிளையாடல் புரிபவன். அவன் ஒரு முறை என்ன செய்தான்? முற்காலத்தில் நடந்த ஒரு கதை. முற்காலத்தில் பழனிமலைக்கு அடிவாரத்தில் அவ்வளவு கடைகள் கிடையாது. அப்பொழுது ஒருவர் பழக்கடை வைத்திருந்தார். அந்த பழக்கடை வைத்திருந்த போது அவர் பழங்களை விற்று வந்தார் அல்லவா. அப்பொழுது அவருக்கு உதவி செய்ய முருகன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவர் பழக்கடையை தொடங்கும் பொழுது, அதாவது தினமும் அவர் வியாபாரம் தொடங்கும் பொழுது என்ன செய்வார்? ஒரு கூடையில் எல்லா பழங்களையும் வைத்து அந்த முருகனிடம் கொடுத்து படியேறி மலையில், பழனி மலையில் முருகனுக்கு முதலில் கொடுத்து விட்டு வரச் செய்வார். அப்படி 20 கழிந்தன. அந்த முருகனும் பெரியவனாகி அவனுக்கு திருமணமும் நடந்து குழந்தையும் ஆயிற்று. ஒரு நாள் என்ன செய்தான்? அவ்வாறே தினமும் அவ்வாறு செல்லும் அளவில் ஒரு நாள் என்ன ஆயிற்று? இவன் கூடையில் எல்லா பழங்களையும் தூக்கி கொண்டு போனான் அல்லவா. அவனுக்கு வயிற்றில் பசி கிள்ளியது. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் அறியாததால் ஒரு மண்டபத்தில் போய், நடுவில் மண்டபங்கள் நிறைய இருக்கும், அந்த மண்டபத்தில் போய் அமர்ந்து விட்டான். முருகா, என்னை மன்னித்து விடு, எனக்கு தலை சுற்றுகிறது, நான் மயக்கம் போட்டு விழுந்து விடுவேன் போல் இருக்கிறது. அதனால் 2 பழங்களை மட்டும் நான் பெற்றுக்கொள்கிறேன், நான் அதை உணவாக அருந்துகிறேன். ஏனென்றால் இந்த வாழைப்பழங்களுக்கு என்ன தன்மை உள்ளது அல்லவா, உடனே பசி தீர்க்கும் தன்மை, ஜீரணமாகும் தன்மை இருக்கிறது. மற்ற உணவுகளை விட இந்த வாழைப்பழத்துக்கு உடனே பசி தீர்க்கும், ஜீரணம் கொடுக்கும் அந்த தன்மை உள்ளது. அதனால் இவன் என்ன செய்தான்? 2 பழத்தை எடுத்து தோலை உரித்து அவன் தின்று விட்டான்.
மற்றவற்றை முருகனுக்கு மேலே சென்று மறுபடியும் அவனுக்கு தெம்பு வந்தது, சக்தி வந்தது. உடனே மேலே சென்று அந்த பழங்களை முருகனுக்கு அர்ப்பணித்து விட்டு இவன் கீழே இறங்கி வந்து விட்டான். கீழே அன்று தைப்பூசம், கீழே அமோகமாக வியாபாரம் நடந்தது. அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது முதலாளிக்கு. அதனால் இவனுக்கு அதிக பணம் கொடுத்து நீ வீட்டுக்கு சென்று வா என்று கூறிவிட்டார். அன்று இரவு முருகன் இவர் கனவில், அந்த பழ முதலாளி இருக்கிறார் அல்லவா, அவர் கனவில் முருகன் வந்தார். ரொம்ப அருமையாக இருந்தது, இன்று இரண்டு பழங்கள் நான் சாப்பிட்டேன், மிகவும் சுவையாக இருந்தது என்று அவர் கூறியவுடன் அவர் எழுந்து உட்கார்ந்து விட்டார். கூடைப்பழம் கொடுத்தேனே, இரண்டு பழத்தை தின்றேன் என்று முருகன் சொல்கிறாரே, அப்படி என்றால் அந்த தனக்கு உதவியாளனாக இருக்கிறானே அந்த முருகன் பொய்த்து விட்டானா? அவன் தின்று விடுகிறானா, அல்லது அவன் அதை விற்றுவிட்டு பணத்தை அவன் எடுத்துக்கொள்கிறானா? ஒன்றுமே புரியவில்லையே என்று மறுநாள் அவனை கூப்பிட்டு அவனை விசாரித்ததில் அவன் கூறுகிறான், எனக்கு மிகவும் பசியாக இருந்தது, அதனால் இரண்டு பழங்களை நான் விழுங்கி விட்டேன், மற்றவற்றை எல்லாம் கொடுத்து விட்டேன் என்று. அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது, ஓஹோ, ஏழையின் பசி தீர்ப்பது எவ்வளவு சிறந்தது என்று மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக முருகன் இவ்வாறு லீலை செய்தார். லோலன் அல்லவா. நடமாடும் கோயில் நம்பருக்கு 1 ஈயின் படமாடும் கோயில் பகவர்க்கு ஆகும். படமாடும் கோயில் பகவர்க்கு ஈயின், நடமாடும் கோயில் நம்பருக்கு அது ஆகாது. முருகன் தான் முதன் முதலில் உலகம் சுற்றிய வாலிபன் என்று யாவருக்கும் தெரியும். நொடியில் பல உலகங்களை அவன் சுற்றி வந்தான். ஏழையின் பசி தீர்ப்பது எவ்வளவு சிறந்தது என்று உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்காக முருகன் இந்த திருவிளையாடலை செய்தார். கடலை பொறியவரை பலகணி கழை நுகர் கடின குடவுதர விபரீது. கடலை பொறியவரை பலகணி கழை நுகர் கடின குடவுதர விபரீது. கரட தடமு மத நளின சிறுநயன கரணி முகவரது துணைவோனே. கரட தடமு மத நளின சிறுநயன கரணி முகவரது துணைவோனே. படவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வலம் வர மரகத மயில் வீர. படவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வலம் வர மரகத மயில் வீர. மகபதி தரு சுதை குரமினொடிருவர் மறுவு சரசவித மணவாளா. மகபதி தரு சுதை குரமினொடிருவர் மறுவு சரசவித மணவாளா. அடலசுரர்கள் குலம் முழுதும் அடிய உயர் அமரர் சிறையை விட எழில் மீறும். அடலசுரர்கள் குலம் முழுதும் அடிய உயர் அமரர் சிறையை விட எழில் மீறும். அருணகிரண ஒளி ஒளிரும் அகிலை விடும் அரகர சரவண பவலோலா. அருணகிரண ஒளி ஒளிரும் அகிலை விடும் அரகர சரவண பவலோலா. படல உடுப்பதிய இதழிய நிசடில பசுபதி வரநதி அழகான. படல உடுப்பதிய இதழி அணிசண்டில பசுபதி வரநதி அழகான. பழனி மலையருசை மழலை மொழி மதலை பழனி மலையில் வரும் பெருமாளே. பழனி மலையருசை மழலை மொழி மதலை பழனி மலையில் வரும் பெருமாளே. பழனி மலையில் வரும் பெருமாளே. பழனி மலையில் வரும் பெருமாளே. படல உடுப்பத்தியை இதழி அணி ஜடியில பசுபத்தி வர நதி அழகான. பழ நிமலை அருள் செய் மழலை மொழி மதலை பழனி மலையில் வரு பெருமாளை குறித்து நாம் தினமும் ஒவ்வொரு திருப்புகள் பாடலாக பாடி அதனை உணர்ந்து அதன் விரிவுரையையும் உணர்ந்து நாம் உய்வோமாக. நன்றி.